கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். இப்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப மிக முக்கியமான கிரகம். நவகிரகங்கள்லேயே மிக முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான். ஏன்னா சனி பகவான் காலபுருஷனுக்கு 10 அதிபதி, கர்மகாரகன் சனி, காலதேவன் சனி. அப்போது சனினால் இப்போ 7.5 சனி வராதவங்க இருக்க மாட்டாங்க, கஷ்டம சனி வராதவங்க இருக்க மாட்டாங்க, கண்டக சனியை பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தன் செய்யும் செயலுக்கு தண்டனை கொடுத்து தன்னை திருத்தி அதனால் பெரும் துன்பமும் அவதியும் பட்டவங்க மக்கள் நிறைய பேர். அதனால் சனி பகவான் அப்படின்னால எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறம் நவகிரகங்களே ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட், ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். ஏன்னா எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா, இப்போ ராகுகேது வந்து 1.5 வருஷத்தில் பயிற்சி ஆயிடுவாங்க, குரு 1 வருஷத்தில் பயிற்சி, மீதி எல்லாமே மாதக்கோள்கள் தான். அதிகம் ஒரு ராசி கட்டத்தில் ரொம்ப நீண்ட காலம் பயணிக்கிறது, ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து நீதி தேவன். அவர் வந்து என்னென்னா, நம் செய்யும் செயல்களுக்கு பாரபட்சம் பார்க்காம தண்டனையை கொடுத்துருவார். நம் நல்ல செயல்கள் செஞ்சால் நமக்கு நல்ல வினை கிடைக்கும், நம் கெட்ட செயல்கள் கிடைச்சால் அதற்கான வினை வந்து தீமையாக இருக்கும். அதுதான் வந்து கர்மா. அதனால தான் கர்மாவுக்கே அதிபதி அவரை வச்சுருக்கிறாங்க. சனி பகவான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜட்ஜ், அதாவது நீதிபதி. அவர் வந்து என்ன தண்டனையோ அதையே சரியாக வழங்குவார். இப்போ சனி பகவானுக்கு வந்து, இப்போ சனி பகவான் சனி பெயர்ச்சி ஆகுது, சனி வக்ரம் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே வருது. அப்போ இந்த சனி பகவான் வக்ரமும் வக்ர நிவர்த்தியும் இது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து குரு பகவானுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குரு பார்த்த இடம் சுபம் பெறும், குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா, சனி பார்த்த இடம் பால், சனி நின்ற இடம் விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சனி ஒரு இடத்த பார்த்துச்சுன்னா அந்த இடம் வந்து பாழாக போயிடுமா. அப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் சனி பகவானின் பார்வை வந்து சுபம் பெறும், வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா சனி பகவானின் பார்வை வந்து ஆஸ் யூஷுவலாக அசுப பலன்களை தருவார். அப்போது இந்த சனி பகவான் எப்போ வக்ரமானார், எப்போ நிவர்த்தி ஆகிறார்னா, ஜூன் மாதம் 29, 2024 டு நவம்பர் மாதம் 2015, 2024 வரை சனி பகவான் வக்ரமாக சஞ்சரிச்சுட்டு இருந்தார் கும்பராசியில். இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆக போகுது. அப்போது நவம்பர் மாதம் 15, 2024 சனி பகவான் நேர்கதிக்கு வர்றார், அதாவது வக்ர நிவர்த்தி ஆகிறார். எந்த ராசியில்? கும்பராசியில். அப்போ காலபுருஷனுக்கு 11 இடத்துல சனி பகவான் நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறார். இப்போது இந்த ஒரு 4 காலகட்டமாக, அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், 4.5 காலகட்டமாக சனி பகவான் வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் மக்கள் வந்து பெரும் துன்பத்தையும் பெரும் அவதியும் பெரும் நெருக்கடியும் நாடே வந்து சந்திச்சிச்சு. நிறைய பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, அடுத்து வந்து மலைச்சீற்றம், வெள்ளம், நிறைய மக்கள் இறந்து போகிறது, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸு, நிதி நிறுவனங்கள் நிறையா க்ளோஸ் ஆகிட்டாங்க, அடுத்து ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது, இந்த மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸு. மக்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் தவிச்சாங்க, வேலை இழந்தாங்க, பிஸ்னஸில் பெருசாக லாஸ் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்லணும். அதாவது மனம் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனையை வந்து இந்த சனி பகவான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். எந்த காலகட்டத்தில்? இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இப்போது சனி வக்ரம், அதாவது இந்த முக்கியமான நவகிரகங்களில் ரொம்ப மிகவும் முக்கியமான கிரகம் சனி பகவான், வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் காலம் வந்து அவ்வளவு சிறப்பான காலகட்டமாக இல்லை. அதாவது ஒரு 1 வருஷ காலத்தில் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை 4 எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சிட்டார். அதனால் பெரும் இழப்பீடுகளை மக்கள் சந்திச்சாங்க. இப்போ குரு பார்வை பெறும் ராசிகளே நல்லா இருக்காமல் இந்த சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியினால் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதை வந்து நம்ம நேரடியாக மக்கள் எல்லாருமே நம்ம பார்த்தோம், அனுபவித்தோம். இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் 15, 2024 ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த வக்ர நிவர்த்தி வந்து எந்த மாதிரியாக மக்களுக்கு இருக்க போகுதுன்னா, எல்லோரும் வந்து பெருமூச்சு விட போகிறாங்க. அப்பாடா, என்னோடய பிரச்சனை தீர்ந்தது, இனிதான் நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு எழப்போகும் காலகட்டம். இப்போ நம்ம வரிசையாக ஒரு ராசிக்கான பலன்கள் எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த சனி வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி சொல்லவே வேண்டாம், ராசிக்குள் கேது போயிட்டுருக்கு, சனி பகவான் 6 இடத்தில் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார்.
இப்போ சனி பகவான் வக்ரம் பெறும் காலம்னு பார்த்தா ஜூன் 29, 2024 முதல் நவம்பர் 15, 2024 வரை சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிச்சுட்டு இருந்தார். அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் நோய் வழக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிச்சுட்டு இருந்தார். அடுத்து நேர்கதிக்கு வரப்போகிறார். எப்போ? நவம்பர் 15, 2024 நேர்கதிக்கு வர்றார். அப்போது இந்த நேர்கதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் எது சார்ந்த பிரச்சனையை உங்களுக்கு தருவார்னா, ருண ரோக சத்ரு, கடன் நோய் வழக்கு ஸ்தானத்தில் பிரச்சனை வருது. அப்போ இப்போ கடன் அதிகமாகும் காலம், நோய் தீவிரமடையும் காலம், அடுத்து வழக்கு எதுவும் நிலுவை இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கோட ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிரும், புது வழக்கும் நமக்கு மேலே போடுவாங்க, வம்பு பிரச்சனை சண்டை இதெல்லாமே நம்ம வழக்கு நடத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து காலகட்டம் இது. அப்போது பெருசாக வெளியில் கடன் வாங்காதீங்க, அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க, லோன் எதுவும் புதுசாக எடுக்க வேண்டாம், அடுத்து உடம்பு சரியில்லைன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாரோ அதை ரெகுலராக பண்ணுங்கள், மெடிக்கேஷன் கரெக்டாக எடுத்துக்கணும், மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும், அடுத்து வழக்கு யாருக்கிட்டையும் இப்போ சண்டை போடக்கூடாது. நம்ம வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடிய காலகட்டம் இது, ஸ்டேஷன் போய் ஆகணும். அதனால் எங்கே வெளியில் வண்டியிலே போனாலும் ஹெல்மெட் கரெக்டாக போட்டு போங்க, ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம வந்து போலீஸ் நம்மளை பிடிச்சி ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய காலகட்டம் இது. அடிதடி சண்டை, யாருக்கும் ஜாமீன் போடுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். இப்போ இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறது, ஆறு அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானமும் கூட, ஆறுங்கிறது காதல் ஸ்தானமும் கூட. அப்போ இப்போ காதல் தோல்வியில் முடையலாம், அடுத்து வந்து நீங்கள் வெற்றியை எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப துரிதமாக நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் பார்த்தா கிடைச்சது என்னன்னா ஏமாற்றம்தான். இப்போ இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, இந்த சனி நேர்கதிக்கு வர்றாரு இல்லைங்களா, அது வந்து சிறப்பு இல்லை தான், பட் ஆனால் குரு பகவானின் உங்கள் ராசிக்கு பார்வை இது சார்ந்த இடைஞ்சல்களை அப்படியே மாற்றி சாதகமான பலன்களை பிற்காலத்தில் தரவிருக்கிறார். அப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு நல்ல பலன். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும், பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற ஒரு நபர் வருவாங்க, எல்லாமே வந்து நெகட்டிவிட்டியாகவும் நடக்கும், கடைசியாக பார்த்தா எல்லாமே சாதகமாக உங்களுக்கு மாறிடும். கடைசி நிமிஷத்தில் ஆபத் பாந்தவனா உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒரு நபரை இறைவன் தூது அனுப்புவார், அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ இப்போ பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி இருந்துக்கிறது தான் நல்லது, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து சனி பகவானின் பார்வை, சனி பகவான் வந்து உங்களின் ராசிக்கு மூணாம் வீட்டை பார்வை செய்கிறார், அடுத்து 12ஆம் வீட்டை பார்வை செய்கிறார், அடுத்து 8ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். அப்போ மூணாம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது முயற்சிகள் பலிதமாக தாமதம் ஆகலாம். அப்போ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது அட்டம்ப்டில் தான் போகும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்காமல் ரொம்ப லேட்டாக தாமதமாக ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்து சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம், சகோதரருக்கு நம்மளால் பிரச்சனை, அவங்களால நமக்கு பிரச்சனை ஏற்படலாம், அவங்களோட லைஃப்பில் பிரச்சனை, அவருக்கு இன்கம் பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும், அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாகவே இருந்தாலுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது இப்போ ரொம்ப நல்ல காலகட்டம், ஏன்னா அப்போ தான் உறவு நீடிக்கும். அடுத்து 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்கிறார். 8 அப்படிங்கிறது பெருத்த நஷ்டம், நஷ்டபாவத்தை சனி பகவான் பார்த்தார்னா இப்போ நஷ்டம் இல்லை, அப்போ என்ன உங்களுக்கு பணம் கிடைக்கும், அது லாபமாக கிடைக்கும், ஆனால் என்ன பிரச்சனைகளை தாண்டி தான் அது கிடைக்கும். அப்போ புது வேலை கிடைக்கும், புது பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வண்டி வந்து மக்கார் பண்ணும், எல்லாமே ஓகே, பட் ஆனால் அந்த விஷயம் வந்து தாமதமாக போகும், ஆனால் அது முடிஞ்சிடும். அப்போது வேலையில் அவப்பெயர் ஏற்படும் காலகட்டம் ரொம்ப மிக மிக கவனம் தேவை, வேலை பறிப்போகும் காலகட்டம் இது, நம்மளோட பேர் வந்து இப்போ ரிப்பேர் ஆயிரும், கொடிய நோய் நம்மளை தாக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அடுத்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறது சிறப்பு. என்ன அப்படின்னா இப்போ விரயம் இல்லாமல் விரயங்கள் கட்டுக்குள் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் காலம். அப்போ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், குரு பகவானின் பார்வையும் சனி பகவானின் பார்வை பிரச்சனையை கொடுத்தாலும் அது பின்னாடி பிற்காலத்தில் நல்லதாக தான் இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து கூடா பழக்க வழக்கங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிமையாகக்கூடாது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூக்கஸ்தானம், அயன சைன போகம், இப்போ வந்து தூக்கம் குறையலாம், அதனால்
நீங்கள் நேரமே படுத்து நேரமே எந்திரிக்கக்கூடிய வழக்கத்துக்கு மாறிக்கோங்க. காலையில் அதிகாலையில் இருந்து தீபம் போட்டு இறைவனை கும்பிட்றது நல்ல ஆகர்ஷண சக்தியை உங்களுக்கு தரும். அப்புறம் 12 இடம் அப்படிங்கிறது தூர பிரயாணம். அப்போ லாங் ட்ராவலில் வண்டியில் போகும்போது பார்த்து போங்க, உடமைகளை கவனமாக வச்சுக்கோங்க. வண்டியில் வந்து சிறு விபத்துகள் ஏற்படலாம், இரத்த காயம் ஏற்படலாம், அறுவை சிகிச்சை ஏற்படலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அடுத்து வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குது. இந்த சனி வக்ர நிவர்த்தி வந்து உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பை தருது. ஒரு புது இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, புது விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதனால் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் கோயிலில், அதாவது நவகிரகம் இல்லாத முருகன் கோயில் 2, அதில் ஒன்று வந்து திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் நவகிரகம் கிடையாது, ஆனால் சனி பகவான் மட்டும் இப்போ புதுசாக சமீப காலத்தில் வச்சுருக்காங்க. அந்த சனி பகவானை சனிக்கிழமை எல் தீபம் போட்டு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குரு அருள் சனி அருள் 2 கிடைச்சி வாழ்க்கையில் நன்மை பெறுவீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.